மனமார்ந்த வணக்கம். லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலின் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். 10/11/2022 சுபகிருத்து வருடம் ஐப்பசி மாதம் 24 நாள் வியாழக்கிழமை. இன்று தேய்பிறை மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். திதி துவிதியை பின்பு திருத்தியை, நட்சத்திரம் கிருத்திகை பின்பு ரோகிணி, சந்திராஷ்டமம் விசாகம், யோகம் சித்த யோகம் பின்பு மரண யோகம். இப்போது நம் ராசிகளுக்குள் செல்லலாம். எந்தெந்த ராசிகள் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். மேஷ ராசி, வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்பு குறையும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். எண்ணிய இலக்கை அடைவதில் காலதாமதம் ஏற்படும். ரிஷபம், அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்களின் மூலம் தன உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகும். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மிதுனம், மனத்திற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் உயர்வு உண்டாகும். தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கடகம், தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. எடுப்பறையான சில காரியங்கள் நிறைவு பெறும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சிம்மம், நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மனத்திற்கு திருப்தியை ஏற்படுத்தும். கன்னி, நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். தெளிவான சிந்தனைகளின் மூலம் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். துலாம், சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பேச்சு திறமை மேம்படும். விருச்சகம், வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். பயணங்களால் ஆதாயமும் அனுபவமும் கிடைக்கும். செய்தொழிலில் கூட்டாளிகளிடம் ஒற்றுமையான சூழல் ஏற்படும். தனுசு, தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். புதிய கருவிகள் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மகரம், எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். எந்த ஒரு செயலிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கும்பம், தொழில் சார்ந்த சில முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடல்நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். பூர்வீக சொத்துகளால் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும். குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். மீனம், உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். புதிய பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பயணம் சார்ந்த முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இங்கு நாங்கள் தினசரி ராசி பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதே போல மாத பலன்கள், ஆண்டு பலன்கள், நியூமராலஜி பலன்கள், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, திருமண பொருத்தம், மேலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருப்பவர்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சேனலின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.